குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிர் சாகுபடி என்னென்ன பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம், தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னையினுடைய நீர் நிர்வாகம், தென்னை கன்றுக்கு எப்படி நீர் நிர்வாகம் பண்ண போகிறோம், தென்னை மரத்துக்கு எப்படி நீர் நிர்வாகம் பண்ண போகிறோம்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். கோடையில் போதுமான அளவு நீர் பாய்ச்சுவதன் மூலம் பெண் பூக்களின் உற்பத்தி மற்றும் காய்கள் உருவாதல் அதிகரிக்கின்றது. வறட்சி ஏற்பட்டால் மரங்கள் வறட்சி குன்றி மட்டைகள் கீழ் நோக்கி வளைந்து குறும்பைகள் உதிர்ந்துவிடும். அச்சுறுவனு பார்த்தோம்னா கோடையில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு, கோடை காலம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம், இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்கள் அல்லது மூணு நாள் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலம் நீர் பாய்ச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி மகசூல் கிடைக்கும். அப்போது சப்போஸ் அது மாதிரி தவறும் பட்சத்தில் என்னாகும்னு பார்த்தோன்னா தென்னையில் இருக்கக்கூடிய மட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். குறும்புகள் சொல்லக்கூடிய முதிரக்கூடிய குறும்புகள், அதாவது தேங்காயாக முதிரக்கூடிய அந்த குறும்புகள் வந்து பார்த்திங்கன்னா நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு அது உதிர்ந்து போயிடும். அப்போ என்ன ஆகும், உதிர்ந்து சின்ன மகசூல் நமக்கு கிடைக்காது, அதனுடைய பயன் வந்து நமக்கு முழுவதாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீர் மூலமாக மழை மூலமாக கிடைக்கக்கூடிய நீர் வந்து பார்த்திங்கன்னா தென்னை குடுத்துலையும் கிடைச்சிடும், வேறு பகுதியும் கிடைக்கும். ஆனால் கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு தவிர்த்தோம்னா கண்டிப்பாக மகசூல் நம்ம நல்ல மகசூலை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த நீர்ப்பாசன முறையில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பாசனத்தின் முறையில் வந்து தென்னைக்கு சிறந்த நீர்ப்பாசன முறை எதுன்னு பார்த்தோம்னா அது சொட்டு நீர் பாசன முறை தான். ஒரு 10 to 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தென்னைக்கு ஏற்ற ஒரு நீர்ப்பாசன முறைன்னு பார்த்தோம்னா வட்டப்பாத்தி பாசனம் தான். நம்ம 11th படிச்சிருப்போம் தென்னைக்கு ஏற்ற பாசன முறை எதுன்னு பார்த்தோம்னா வட்டப்பாத்தி முறை பாசனம் படிச்சிருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்திற்கு நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்திற்கு ஏற்ற நவீன பாசன முறை எதுன்னு பார்த்தோம்னா சொட்டு நீர் பாசனம் முறை தான். இது ஒரு மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், தென்னைக்கு ஏற்ற பாசன முறை எதுன்னு பார்த்தோம்னா வட்டப்பாத்தி பாசனம்னு சொல்லி எழுதிடக்கூடாது, அது தப்பாக போயிடும். சொட்டுநீர் பாசனம் தான் எழுதணும். அந்த சொட்டுநீர் பாசனம் வந்து தென்னைக்கு நம்ம எப்படி ஃபிட் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம அமைக்க போகிறோம்னு சொல்லி இப்போ பார்க்குறோம். தென்னை மரம், ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கிறோம். தென்னை மரத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 2 meter ஆரம் மற்றும் 1 meter ஆழம் வரை உள்ள வேர் மண்டலத்தின் மண் பாருங்கள், தென்னை மரம் 2 meter ஆரம் மற்றும் 1 meter ஆழம் வரை உள்ள வேர் மண்டலத்தின் மண் கண்டத்தில் உள்ள நீரை நன்கு உறிஞ்சும் கொள்ளும் திறனுடையது. நீர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தினுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக போகணாலும் அது வர சாயமாக இருக்கிறது பிடிமானமாக இருக்கிறது தான் இருக்கிறத சப்போர்ட் பண்ணக்கூடிய நீரை உறிஞ்சிக்கக்கூடியது. தென்னை மரத்தினுடைய வேறு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் செல்லும். ஆனால் அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய வேறு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் உறிஞ்சக்கூடிய திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மேல் பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆழம் உயரம் ஆழம் இருக்கக்கூடிய அந்த நீர் வேர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை உறைஞ்சக்கூடிய தன்மையாக அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்தை சுற்றி வந்து பாருங்கள், மறுபடியும் படிக்கிறோம் பாருங்கள். மரத்தை சுற்றிலும் 1 meter தூரத்தில் சமமான இடைவெளியில் 4 சொட்டுவான்களை அமைத்து 1 மணி நேரத்திற்கு 30 liter நீர் அளிக்கும் வகையில் பொருத்த வேண்டும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கிறோம், தென்னை மரத்தை ரவுண்டாக 4 சொட்டுவான்களை ட்ரிப்ஸ் அரிகேஷன் போகிறோம் சொட்டு நீர் பார்த்திங்களா அந்த பைப்பை வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி அதனுடைய வேறு பகுதிக்கு நீர் போகிற மாதிரி நம்ம விடுறோம். அப்படி எவ்வளோ நீர் விடுறோம்னு பார்த்தோம்னா 1 மணி நேரத்துக்கு 30 liter வரை அளிக்கக்கூடிய வகைகள் வந்து பார்த்திங்கன்னா பொருத்த வேண்டாம். 1 மணி நேரத்தில் 1 குடம் தண்ணி 25 liter வருமா, அதை விட கொஞ்சம் 5 liter சேர்ந்து வரக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சி 4 சொட்டு நீர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீர் பாய்ச்ச வேண்டும். ஏன்னா அதிகமாக பாய்ச்சினாலும் நீர் ஆவியாகிடும், குறைவாக பாய்ச்சினாலும் பற்றாக்குறை ஏற்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 30 liter வர மாதிரி நீரே வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சுற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா அளவாக ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சொட்டுவாங்களின் மூலம் தினமும் 2.5 மணி நேரம் நீர் பாய்ச்சுவதன் மூலம் தென்னை மரத்தின் வேர் மண்டலத்தை ஈரமாக வைத்து கொள்ள முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1 நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீர் பாய்ச்சுன்னு பார்த்தோன்னா 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லிட்டர் பார்த்தீங்கன்னா 1.75 liter 2.5 குடம் தண்ணி சொல்லி 3 குடம் தண்ணி நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா பிளாஸ்டிக் குடங்கிறது பார்த்திங்களா அதான் 3 குடம் தண்ணி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தென்னை மரத்திற்கு நீர் தேவை.
அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் அந்த சொட்டு நீர் போது சொட்டு நீர் பாய்ச்சும் போது நம்ம 2.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீர் பாய்ச்சோம்னா அது கிடைக்கிற நீரின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 75 லிட்டர். ஓகேங்களா, அந்த அளவு கிடைச்சா மட்டும் போதும். சொட்டு நீர் பார்த்துட்டோம், மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். தென்னை மரத்துடைய வேர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு தூரமும் ஆழம் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கக்கூடிய ஆழம் இருக்கக்கூடிய அந்த வேர் பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் பிட் பண்ணும்போது தென்னை மரத்துடைய 4 பகுதிகளையும் நீர் பாய்ச்ச அளவுக்கு 4 சொட்டு நீரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறோம். 4 சொட்டு நீர் வந்து சொட்டு நீர் சொட்டு வாங்கல வந்து ஃபிட் பண்ணுறோம். அதை 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் நீர் கிடைக்கிற மாதிரி நம்ம தண்ணீரை வந்து அளவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சிடறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பாய்ச்சுன்னு பார்த்தோம்னா 2.5 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 30 லிட்டர்னு போது 2.5 மணி நேரத்துக்கு 75 லிட்டர். ஒரு நாளைக்கு அந்த ஒரு தென்னை மரத்துக்கு தேவையான அளவுடைய நீரினுடைய அளவு தேவையில்லை தேவைன்னு பார்த்தீங்கன்னா 75 லிட்டர் தேவைப்படுது. பாய்ச்சது மூலம் அந்த வேறு மண்டலத்தினுடைய ஈரப்பதம் குறையாமல் வச்சு நம்ம லெவலாக வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வறட்சி மேலாண்மை. வறட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏற்படும் பார்த்தோன்னா பிப்ரவரி மார்ச் மாதம் பார்த்திங்களா, அந்த சமயத்தில் தான் ஏற்படக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா வறட்சி. மே மாதம் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி போனக்கூடிய ஒரு காலகட்டம். ஏப்ரல் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருக்கக்கூடியது, நீர் பற்றாக்குறை ரொம்ப கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீரினுடைய தேவையை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யணும், தென்னை மரத்துக்கு வந்து எப்படி நீரினுடைய தேவையை பூர்த்தி செய்யணும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி மேலாண்மை. மூடாக்கு இடுதல் வறட்சி மேலாண்மையில் முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா மூடாக்கு இடுதல். கோடை காலங்களில் ஏற்படும் நீர் பற்றாக்குறை ஈடு செய்ய உரிமட்டைகள் 100 அல்லது காய்ந்த தென்னை ஓலைகள் எண்ணிக்கை 15 அல்லது தென்னை நார் கழிவுகளை 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பரப்பி மண்ணில் உள்ள ஈரம் ஆவியாகாமல் பாதுகாக்கலாம். 3 வகையில் பண்ணுற மூடாக்கு போடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உரிமட்டைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உரிமட்டைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. தென்னங்காய் பொருங்கின பிற்பாடு அந்த தேங்காய் தனியாக இருக்கும், மட்டை தனியாக இருக்கும், அந்த மட்டைக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உரிமட்டை. ஒரு மரத்திற்கு சுற்றியும் ரவுண்டு வட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உரிமட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி வைக்கலாம். அப்படி இல்லையா தென்னை மரத்தினுடைய ஓலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை ஓலை, அந்த ஓலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திற்கு 15 சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிடுறோம். அப்படி இல்லைன்னா தென்னை நார் கழிவுகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நான் அந்த தென்னை உரிக்கமட்டைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உரிமட்டையினுடைய நார் எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய அந்த தூள் போல பவுடர் போல இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை நார் கழிவு. அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றியும் வட்டப்பாத்தி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் அடுக்கி வச்சிடுறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள், 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் ரவுண்டாக 1.8 ஆரம் ஒரு ஆரத்துக்கு மரத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 1.8 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாத்தி போடுறோம். அதில் உரிக்கா மட்டை அல்லது தென்னை மட்டை அல்லது தென்னை நார் கழிவுகளை போட்டு மூடி வச்சிடறோம். அப்படி எத்தனை எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து மூடி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பரப்பி மண்ணில் உள்ள ஈரப்பதம் ஆய்வாகாமல் பாதுகாக்கலாம். என்னாகும் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு மட்டையாக இருந்தாலும் சரி ஓடையாக இருந்தாலும் சரி தென்னை நார் கழிவாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நம்ம அடுக்கி வச்சிடறோம். என்ன காரணத்தால் அது அடிக்க வைக்கணும்னு பார்த்தோம்னா, ஏன்னா வறட்சி காலம் சொல்லக்கூடிய ஏப்ரல் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா காயக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீர் வந்து ஆவியாகிடும் அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு கிடைக்காது. தென்னை மரத்துக்கு கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் குரம்பு வந்து உயிர்ந்துடும், தென்னை மட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா தொங்க ஆரம்பிச்சிடும். இதை தவிர்க்கிறதாக தான் இதனுடைய இந்த பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையோ அல்லது உரிமட்டையோ அல்லது தென்னை நார்களை போட்டு வச்சோம்னா நீர் ஆவியாகாமல் இருக்கக்கூடிய விடக்கூடிய சிறிதளவு நீரும் அது வேறு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை தவிர்ப்பதற்காகத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மட்டையை வந்து பார்த்திங்கன்னா மூடாக போட்டு மூடி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தது வறட்சி மேலாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா உரிமட்டைகள் மூடி வைக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தென்னை உரிமட்டைகள் அல்லது தென்னை நார் கழிவுகள் புதைச்சி வைக்கிறது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மூடி வைக்கிறோம், ஹைட்டுக்கு 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மூடி வைக்கிறோம் அதனுடைய மண் மேற்பரப்பில். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சி வைக்கிறோம், உரிமட்டைகளோ அல்லது நார் கழிவுகளோ வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சி வைக்கிறோம். அது என்ன காரணம் இப்போ பார்க்க போகிறோம். தென்னை மரத்திலிருந்து 3 மீட்டர் வரை
அகலத்திற்கு 1.5 மீட்டர் அகலத்திற்கு 45 சென்டிமீட்டர் ஆழம் வரை உரிமட்டைகளை இட்டு மூடி வைப்பதன் மூலம் பருவமழை காலத்திற்கு கிடைக்கும் நீரை சேமிக்கலாம். அல்லது 25 கிலோகிராம் தென்னை நார் கழிவுகளை மரத்தின் அடிபாகத்திலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் 30 சென்டிமீட்டர் அகல 60 சென்டிமீட்டர் ஆழ வட்ட வடிவ குழிகளில் இட்டு நிரப்பியும் பருவம் நீரை சேமிக்கலாம். முன்ன வந்து பார்த்தோன்னா வறட்சி மேலாண்மை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீரை சேமிக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு நீர் மழை பொழிவு ஏற்படும், அப்போ நீர் கிடச்சிட்டே இருக்கும். அப்போ அந்த அப்போ இருக்கக்கூடிய நீரை வந்து பார்த்தீங்கன்னா வருங்கால தேவைக்காக எதிர்கால தேவைக்காக அந்த தென்னை மட்டைகளையோ தென்னைநார் கழிவுகளையோ போட்டு புதைச்சி வச்சோம்னா கீழே மழை பெஞ்சுன்னா அது என்ன ஆகும், அந்த தென்னைநார் கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீரை உறிஞ்சி வச்சுட்டு அது தேவையான அளவு நீரை திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். வேறு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்சர்வ் பண்ணி உறிஞ்சிக்குவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை நார் கழிவுகளை புதைச்சி வைக்கிறது. இதை நீர் நிர்வாகம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் முதிர்ச்சி மற்றும் அறுவடை. ஒரு தென்னங்காயை வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி எப்படி கணக்கிடலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம், அது தகுந்தபாடு எப்படி அறுவடை பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 11 மாதங்கள் வயதுள்ள மேல்மட்டை நிறமாற்றம் அடைந்த காய்களை 30 to 45 நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்யலாம். வீட்டு உபயோகத்திற்கு இருந்தால் காய்களை காம்பு பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு சேமித்து வைக்க வேண்டும். இதர காய்களிலிருந்து பருப்பு பிடித்திருக்கப்பட்டு 5.5 to 6% ஈரப்பதம் உள்ள நிலையில் சேமித்து வைக்க வேண்டும். காய வைத்த கொப்பரைகளை காற்று புகாத பைகளில் சேமித்து வைப்பது சிறந்தது. ஆக்சுவலாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 11 மாதங்களான வயதுள்ள அந்த குரும்பு விட்டுது, குரும்பு விடுத்து பார்த்தீங்கன்னா பாலை விடும். பாலை விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் வயதுடைய அந்த இப்போ தான் 10 to 11 மாதம் ஆச்சுன்னா தான் அது நன்றாக பழுப்பு நிறம் பச்சைக்காயாக வந்து பழுப்பு நிறம் மாறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ணலாம். ஒரு மரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 குலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணலாம். ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 குலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ணலாம். அப்படி அறுவடை பண்ணும்போது அதனுடைய நாட்கள் எத்தனை நாட்கள் இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 30 to 45 நாட்கள் இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இன்றைக்கி ஏறணும்னா இப்போ என்ன ஆகுது 25 மே. அப்போ என்ன பண்ணும்போது 30 1 மாதம் 9 அடுத்த June 25 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுவடைக்கு அடுத்த மரத்துலேயே ஏறணும். அதுக்கு முன்னாடி அறுவடைக்கு ஏறணும்னா காய்கள் வந்து பார்த்திங்கன்னா முதிஞ்சிருக்காது, முதிர்ச்சி அடையாமல் அறவைக்கால அறப்பறப்பாக தான் இருக்கும். அதனுடைய பயன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயனும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண அந்த தென்னங்காயை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சேமித்து வைக்கணும்னு பார்த்தோம்னா முழு மட்டையாக கூட சேமித்து வைக்கலாம். பல நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருக்குன்னு சொன்னோம்னா மட்டை உரிக்காமல் முழுசாக அப்படியே போட்டு வச்சோம்னா குடோனில் போட்டு வச்சோம்னா அது பருப்பும் காயாது, தண்ணீர் அப்படியே இருக்கும், காய்களும் உள்ளே நமக்கு அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா தென்னனுடைய உரிமட்டைகள் மேல் மட்டையை ஒழிச்சிட்டு காயினுடைய அந்த குமிழ் பகுதி உருண்டையாக இருக்கக்கூடிய அந்த குமிழ் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மாதிரியும் மேலே இருக்கக்கூடிய மட்டை பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சோம்னா அந்த காயினுடைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்கள் வந்து வச்சு பயன்படுத்தலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்களா, எண்ணெய் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த காய்களை வந்து பார்த்திங்கன்னா நன்றாக இரண்டாக உடைச்சி நன்றாக வெயிலில் காய வச்சாங்கன்னா அதனோடய ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொப்பரை சொல்லக்கூடிய அந்த பருப்பு தனியாகவும் ஓடுகள் தனியாகவும் பிரிஞ்சு போயிடும். அப்போ அதை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு பயிரில் அதை எப்படி சேமிக்கணும்னு பார்த்தோம்னா பாருங்கள், காய வைத்த கொப்பரை காய்களை காற்று புகாத பைகளில் சேமித்து வைப்பது சிறந்தது. ஏன் காற்று புகாத பைகளில் சேமித்து வைக்கணும் பார்த்தோம்னா அது பூசாரம் பிடிச்சி போயிடும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நன்றாக அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா காய வச்சிருவோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பசை தான் அதிகமாக இருக்கும். அந்த எண்ணெய் பசைனால் வந்து பார்த்திங்கன்னா பூசாரம் அதிகமாக பிடிக்கும், பூசாரம் அதிகமாக பிடிச்சி அதனுடைய உற்பத்தியே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும். நம்ம சேமித்து வைக்கக்கூடிய அந்த கொப்பரைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா முழுசும் ஸ்பாயில் பண்ணிடும். அப்படி நம்ம அதை எண்ணெய் ஆட்டினாலும் வந்து அதை பயன்படுத்தினாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும், ஒரு செக்கு வாடை வாடைன்னு சொல்லுவாங்க, ஒரு தேவையற்ற ஒரு வாடையாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயனும் இல்லை. அது உணவுக்காகவும் பயன்படுத்த முடியாது, அல்லது மற்ற ஒரு எந்த வேறு தொழிலுக்காகவும் அதை பயன்படுத்த முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா காற்று புகாத பைகளில் போட்டு சேமித்து வச்சோம்னா அது பூசணம் பிடிக்காமல் அதை பாதுகாக்கலாம். மகசூல் பாருங்கள், வீரிய போட்டுருக்கோன்னா பார்த்தீங்கன்னா சராசரி மகசூல் வருஷத்துக்கு 100 காய் இருக்கும், 100 காய் கிடைக்கும். காய்ப்புக்கு வருடம் பார்த்தீங்கன்னா 3 வருடம், அது 3 to 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீரிய போட்டுருக்க வந்து காய்ப்புக்கு வந்துடும்.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 60 to 80 காய்கள் எத்தனை வருஷத்தில் வரும் பார்த்தீங்கன்னா 6 to 7 வருடத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் 70 to 90 காய்கள் அது 4 to 5 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக நமக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா வீரிய ஓட்டு ரகத்தை பயன்படுத்தினா, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் குறைவாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீரிய ஓட்டு ரகத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் குறைந்த செலவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு மகசூல் பெற முடியும், லாபமும் பெற முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரகத்தை பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா வீரிய ஓட்டு ரகத்தான் பயன்படுத்தணும். காய்ப்பும் அதிகமாக இருக்கும், காய்க்கக்கூடிய வருடமும் 3 to 5 வருஷத்துலேயே காய்ப்புக்கு நம்ம கிடச்சிரும். இது மாதிரி இந்த ரகத்தை பயன்படுத்தினோம்னா நமக்கு மகசூல் நன்றாக கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், மகசூல் வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸில் வந்து தான் தென்னையில் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், தென்னை மரத்தில் என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, தென்னையை தாக்கக்கூடிய நோய்கள், தென்னையை தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன நோய்கள் குறைபாடுகள் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.